தமிழக வெற்றி கழகத்தை பிப்ரவரி மாசத்துல ஆரம்பிச்ச விஜய் இன்று கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. கட்சி கொடியை அறிமுகப்படுத்துறது இல்லாம அதுல இரண்டு யானை, வாகை மலர், சுற்றி ஒரு 28 நட்சத்திரங்கள், அது இருவேறு நிறத்துல இருக்கு. கட்சி கொடி இரு கலர்ல இருக்கு, மெரூன் கலர்லயும் எல்லோலயும். அதிமுக இதை எப்படி இல்ல? இப்போ ஜனநாயக நாட்டுல கட்சி ஆரம்பிப்பது என்பது ஒரு நல்ல விஷயம்தான். பொதுவாக வந்து கட்சியை ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கட்சி வளரணும், அதன் மூலம் வந்து கட்சியின் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்யணும், ஆட்சியை பிடிக்கணும், அந்த எண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா? அதில் வந்து மாறுபட்ட கருத்து கிடையாது. எனவே தான் நாங்கள் சொன்னோம், அதனால் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்தோம். அதே போல் இன்றைக்கி வந்து கொடியேற்று வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தியிருப்பது, எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக வந்து அவங்க ஆனால் என்ன மாதிரியான வந்து ஒரு கொள்கைகள் லட்சியங்கள் இல்லையா அது வந்து வைக்கிறாங்க, அது பொதுமக்கள் மத்தியிலையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறது, அது போக போக தான் நம்ம வந்து பார்க்க முடியும். பொதுவாகவே வந்து தொண்டர்களை வந்து ஒரு எழுச்சியும் பெற வைக்கிறதுக்கும், அதே போல் வந்து அவரோட ரசிகர்கள் எழுச்சி பெற வைக்கிறதுக்கும் ஒரு புதுமையான ஒரு யுக்தியில் வந்து இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கின்ற அடிப்படையில் வந்து கொடிகள் இருக்கலாம், கொடிகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி வந்து கொள்கைகளும் இருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, இறுதி எஜமானர்கள்னு சொன்னால் மக்கள் தான், அவங்க தான் எல்லாமே வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஜட்ஜாக இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக நான் வந்து இந்த நேரத்தில் சொல்ல முடியும், திமுக வந்து விஜயை பார்த்து ரொம்ப பயப்படுது. இன்றைக்கி கூட வந்து அவருடைய கொடியை வந்து ஏற்றும்போது அதே நேரத்தில் வந்து உதயநிதி வந்து அவர் வந்து ஒரு கொடியை பிடிச்சிருக்க மாதிரி ட்விட்டரில் வந்து போட்டு அதை ஒரு விளம்பரப்படுத்துகிறாங்க, அது ஒரு மீடியா வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க அவங்க. அதே நேரத்தில் வந்து அவருடைய செய்தி இருட்டடி பண்ணுன்ற அடிப்படையில் சேனல்களுக்கெல்லாம் ஒரு மிரட்டல் கொடுத்து அதை இருட்டடி செஞ்சுட்டு இதை வந்து பண்ணுங்கன்னு சொல்கிறது, அந்த ஒரு இதெல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டதிருக்கேன். அதனால் அவருக்கு வந்து முழுமையான ஒரு பயம் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுனால. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி ஒரு களத்தில் இருக்கிறது தப்பில்லை. அதனால் அந்த களத்தில் வந்து இந்த வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தின்றது மக்கள் தான். ஆனால் 2026 பொறுத்தவரையில் முழுமையான வந்து ஒரு வெற்றி வந்து அதிமுகவுக்கு நிச்சயமாக வந்து மக்கள் அளிக்க தயாராக இருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து யார் வந்தாலும் வந்து நீங்கள் கூட்டணின்னு சொல்லலாம், அதிகம் ஒன்று யார் வந்தாலும் யார் கட்சி யார் வந்து கட்சி ஆரம்பித்தாலும் அவர் வாழ்த்து தெரிவித்து பண்பாடு என்ற அடிப்படையில் தமிழனுடைய பண்பாடு அந்த பண்பாடு அடிப்படையில் எங்களுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கட்சி அந்த உறுதிமொழி ஏற்கும் பொழுது சமூக நீதி அதே போல் எல்லாருக்குமான ஒரு ஒரு கட்சி அப்படின்றதெல்லாம் சொல்வதை வந்து தமிழகத்துக்கான ஒரு வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது இப்போ எங்கள் கட்சி கொள்கை தானே. இப்போ தலைவர் என்ன நோக்கத்துக்காக ஆரம்பித்தார், தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நீதிக்கான ஒரு மாநிலம் பேருந்து அண்ணாவுடைய வழியில், அதே போல் பேருந்து அண்ணா வழியில் புரட்சி தலைவரை வந்து வாழ்ந்து மறைந்து பல திட்டங்கள் கொண்டு வந்தார். இப்போ இந்த ஒன்லைன் சர்வீஸ்லாம் எப்படி, இதெல்லாம் இல்லவே இல்லை, ஒன்லைன் சர்வீஸ்ன்றது. அப்புறம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், அதே போல் அருந்ததியருக்கு வந்து காலணிகள், அதே போல் வந்து நெசவாளர்களுக்கு வந்து இலவசமாக வந்து விலையில்லா வேட்டி சேலை, இது மாதிரி நிறைய திட்டங்கள் நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு சமூக நீதின்ற அடிப்படையில், அதே போல் ஒரு அன்றைக்கெலாம் வந்து அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு மாசான பேங்கில் பணம் வந்துடும், அப்படியெல்லாம் வந்து ஒரு சமூக நீதியை வந்து பேணி காக்க வேண்டும் வகையில் வாழ்ந்து மறைந்தவர் புரட்சி தலைவர். அதே போல் தான் அம்மாவும், இந்த தாலிக்கு தங்கம், அதே போல் வந்து லேப்டாப்பு, மிக்சி கிரைண்டர் ஃபேனு, அதே போல் பல்வேறு வகையில் 69% இடஒதுக்கீடு வந்து நிலைநிறுத்துறது, இந்த மாதிரி ஒரு சமூக நீதி என்ற அடிப்படையில் ஒரு நிலைநிறுத்தினா தான் சமூக நீதி காத்த வீராங்கனையாக எல்லோரால் வந்து புரட்சி தலைவர் வந்து போற்றப்பட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் சரி இதை பேசாமல் இருக்க முடியாது, புரியுதுங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தின் கட்டாயம், அதனால் அதை ஒட்டி வந்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு. எனவே அது வந்து ஒரு சமூக நீதி பேசுகிற விஷயத்தின் அடிப்படையில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான்.